அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் பெருக செல்வம் பெருக பெருகிக் கொண்டே இருக்க மிகப்பெரிய பெருக்கத்தை நமக்கு கொண்டு வந்து நாம் அதன் மூலமாக பெரிய செல்வந்தராகி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நான் சொல்லப்போகும் இப்பொழுது சொல்லப்போகும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் பணத்தை யாரிடம் கொடுத்தாலும் அவர் இடது கையால் உங்களிடம் பணத்தை வாங்கக்கூடாது அதேபோல் நீங்கள் எப்பொழுதும் பணத்தை வாங்கினாலும் கொடுத்தாலும் இடது கையால் கொடுக்காதீர்கள் ரெண்டுமே கைதான் மறுக்கவில்லை ஆனால் இந்த கையால் சில விஷயங்கள் செய்ய முடியும் இந்த கையால் சில விஷயங்கள் செய்ய முடியும் இடது கைக்கு ஒரு செய்கைகள் இருக்குது கைக்கு ஒரு செய்கைகள் இருக்குன்னா வலது கை செய்ய வேண்டியதை வலது கையால் தான் செய்ய வேண்டும் வலது கை செய்ய வேண்டிய விஷயத்தை இடது கையால் பண்ணக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான துல்லியமான விதி அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் போகிறீங்க அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்டோட இருக்கக்கூடிய கேஷியர் உங்ககிட்ட வந்து பணத்தை இடது கையில் கேட்குறார் அப்படின்னு சொன்னால் ஐயா அது வலது கையில் வாங்குங்க அவர் வாங்க வைங்க நம்ம சாப்பிட்டாச்சு அவன் சாப்பிட்ட பொருளுக்கு அவன் ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும் அவன் எக்கெடுக்கிட்டால் போறோம்லாம் டீல் பண்ணாதீங்க பணத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவமரியாதை மிகப்பெரிய அவமரியாதை உங்களுக்கு உயிர் இருக்கின்றது எனக்கு உயிர் இருக்கின்றது என்பது உண்மையானால் பணத்துக்கும் உயிர் இருக்கின்றது அது ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது இது கேட்பா கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா பணத்திற்கும் மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கின்றது பணம் வந்து நான் இப்பவும் சொல்கிறேன் ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பேப்பரை கசக்கி போடுவார் யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த பேச்சாளரை போட்டதை இதே வந்து ஐம்பது ரூபா நோட்டை எச்சில் துப்பி கசக்கி தூக்கி போடுவார் ஆனால் அதை எடுக்க பத்து பேர் ஓடுவார்கள் ஏன்னா அந்த பேப்பரில் வந்து அது சாதாரண காகிதமாக இருந்தப்போ வந்து அதோடய அருமை அது அது அருமை மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அது ரூபா என்று மதிக்கப்படுகின்றதோ அதற்காக தான் ஒவ்வொருமே உழை உழைக்கின்றார்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரூபா வந்து எப்போ வந்து அது மரியாதைக்குரிய விஷயமாகனா அது பணம் என்று நினைக்கப்படும்பொழுது பொழுது கொடுக்கப்படும்பொழுது வாங்கப்படும்பொழுது அதற்கு அந்த எனர்ஜி வந்து விடுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சாதாரண தாளாக கருதக்கூடாது அது ஏதோ கலர் ஜெராக்ஸ் கலர் ஃபோட்டோ காப்பி பேப்பர் நீங்கள் நினச்சிக்கக்கூடாது ஸோ நீங்கள் இனிமேல் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது இனிமேல் இடது கையால் பணத்தை யாரிடமும் கொடுக்காதீர்கள் இடது கையில் உங்களிடம் பணம் வாங்குபவரிடம் அந்த பணத்தை கொடுக்காமல் அவரிடம் வலது கையால் வாங்கவும் என்று சொல்லவும் எனக்கு தெரிந்தவரை இடது கையால் பணம் வாங்கி பெரிய அளவில் பணக்காராக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் சௌகார்பட்ட ஏரியாவை சேர்ந்து வந்திருக்காங்க அதில் வந்து தப்பி ஒரு அடையாறு வந்து அங்கே ரன் பண்ணவங்க ஒரு மார்வாரி பிஸ்னஸ் வந்து நகை விஷயங்கள் பண்ண ரெண்டு பேர் வந்து இடது கையில் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் சின்ன வயசை வந்து ஒரு ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோடய நிகழ்வை அந்த ரெண்டு பேருக்கும் இடது கையில் பெரலைசிஸ் அட்டாக் வருது ரெண்டு க இந்த கையும் இந்த காலும் இடது கையும் இடது காலும் செயலிருந்து போய் போயிருக்கின்றதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன் தயவுசெய்து பணத்துக்கு உயிர் இருக்கின்றது அந்த உயிரோடு விளையாட வேண்டாம் அந்த உயிருக்கு உண்மையான உயிர்ப்பு நீங்கள் கொடுக்க ஆசைப்பட்டால் அது அந்த உயிர்ப்போடு உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் சொல்லுகின்ற இந்த சிறிய விஷயத்தை எப்பொழுதுமே கவனமாக ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றிகளும் மிக பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமையும் அந்த கடவுள் கொடுப்பார் அதனுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்